நீலகிரி மாவட்டம் மசனகுடி அருகே மரவகண்டி அணை அமைந்துள்ளது. இந்த மரவகண்டி அணைக்கரையில் புதிதாக வனத்துறை ஒரு சுற்றுலா தங்கும் விடுதி கட்டியுள்ளதாகவும் அதில் தங்கியிருந்து புகைப்படம் எடுத்து வெளியிட்டிருக்கிறார் சமூக ஊடகத்தளத்தில் ஒரு நபர். நீதிமன்ற வழிகாட்டுதல்படி நீர்நிலைகள் அருகே ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, அதேபோல அடர்ந்த வனப்பகுதியில் யானைகள் வழித்தடத்தில் எந்தவிதமான கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என்பது விதி. வனத்துறையின் இந்த புதிய கெஸ்ட் ஹவுஸில் நாள் ஒன்றுக்கு தங்குவதற்கான கட்டணம் எவ்வளவு, அங்கே உணவு கிடைக்குமா, அந்த சுற்றுப்புற சூழல் எப்படி இருக்கிறது என்பது குறித்தும், இது சட்டத்திற்கு உட்பட்டு நடக்கிறதா அல்லது சட்டவிரோதமா என்பது குறித்து நம்மிடம் விளக்குகிறார் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர் விஜய். இப்ப அந்த மரவகண்டில ஒரு புதுசா கெஸ்ட் ஹவுஸ் வந்து ஃபாரஸ்ட் கட்டியிருக்கிறதா சொல்றாங்க, அங்க டூரிஸ்ட் தங்குறதுக்கான அனுமதி உண்டா? அதில் முழுக்க முழுக்க வந்து ஈபியோட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய பகுதியாச்சு, இதற்கு எப்படி அனுமதி கொடுக்குறாங்க? சார், இந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கும் வந்தது. நாங்கள் ஒரு முன்னாடியே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம், இந்த விஷயம் பண்ண முடியாது, ஈபியோட லேண்ட் அது. இபிக்கே வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து லீஸு கொடுத்த லேண்டு, அதில் வந்து இவங்க ஒரு வாட்ச் டவர் மாதிரி ஃபர்ஸ்ட் கட்டியிருந்தது 2009. அதாவது ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் காடுகள், நல்லா இந்த யானை டஸ்கர்ஸ் நிறையா வரும். இங்கே ஊட்டியில் பார்த்தீங்கன்னா சீகூர் பிரிட்ஜ் இருந்து மசனக்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இருக்கு. இது ஒன்று தான் வாட்டர் ஹோல், நீர்நிலை, ஒரே நீர்நிலை, எல்லா மிருகங்களும் அங்கே தான் வரும். ஸோ சம்மர் டைமில் பாதுகாக்கிறது சின்ன ஒரு டவர் மாதிரி போட்டிருந்தோம், ஒரு ஸ்லாப் மாதிரி. இப்போ கரண்ட்டு மசனுடியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு ரிசார்ட்டாகவே கட்டி வாடகைக்கு விட்டுட்டுருக்காங்க. அதை தான் நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதே தான். இன்னொன்று என்னென்னா, ஒரு நாள் டே அண்ட் நைட் தங்குறதுக்காக 4,500 ரூபாய் பணம் வந்து வாங்கியிருக்காங்க, வனத்துறை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உணவும் வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. இல்லை, இது வனத்துறை சைடு வந்து இது தவறான விஷயம் சார். ஏன்னா நாங்கள் அது எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் காரிடார் யானை வழித்தடம் இல்லைன்றதும் பதிலாகவே வந்துட்டு இருக்கு. பட் ஒரு நல்ல ஒரு சென்சிபிள் ஆஃபீஸரோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், இது வந்து நீர்நிலை, இங்கே எல்லாம் மிருகங்கள் வருது, ஒரு மனிதனோட வாடப்பட்டாலே டிஸ்டர்ப் ஆகி இங்கே வராமல் போகும். நீங்கள் வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோ உள்ள ஒரு யானை வழித்தடத்தில் தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றது கிடையாது. இந்த மாதிரி நீர்நிலைகளும் நம்ம பாதுகாத்து மனித வாடையெல்லாம் பார்த்துக்கணும். இந்த நீங்கள் சொல்கிற அந்த டவர் பக்கத்துலேயே இப்போ ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கவர்மெண்ட் டாஸ்மாக் கடை இருந்ததுங்க, ஒரு 200 மீட்டர் முன்னாடி. அங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடைமுறை ஒரு ஆள் அடித்து யானை வந்து அதை மிதிச்சு கொண்டுருச்சு, அதுக்கப்புறம் அந்த கடையவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அது மீறி இவங்க இப்போ வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு தவறான செயல், அதுக்கும் பணமும் வசூல் பண்ணுறாங்கிறது மிக தவறான செயல். ஏன்னா இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்ல புலி யானையெல்லாம் வருது, நல்ல டஸ்கர்ஸ் எல்லாம் வரக்கூடிய ஒரு இடம், நாங்களும் நிறைய டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்மளே வந்து நம்ம யானைகளை காட்டி கொடுக்குறோம். ஒரு போச்சர் வந்து சார், அந்த டேமுக்கு பக்கத்துல தான் ஹைட்ரோ ப்ராஜெக்ட் பவர் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாம்மாங்க, இது மரவகண்டி, இதுக்கு அடுத்தது வந்து மாயா இருங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அது வந்து மின்சார வாரியத்துக்கு உட்பட்ட இடமா தான் இருக்கக்கூடும். அப்ப மின்சார வாரியத்துக்கு உட்பட்ட இடத்துல வனத்துறை எப்படி இவ்வளவு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க சார்? அதான் மின்சார, இது ஆக்சுவலா லேண்ட் வந்து ரெவன்யூ லேண்ட், வருவாய்த்துறையோட லேண்டு, மின்சார வாரியத்துக்கு லீஸு கொடுத்துருக்காங்க. இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சிங்காரா ரேஞ்ச் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்த டவரை கட்டினது வந்து மசனகுடி ரேஞ்ச், இதுக்கு பணம் கொடுத்தது SADP. இதுக்கு பார்த்தீங்கன்னா NTCA பர்மிஷன் வாங்கணும், தேசிய புலிகள் காப்பகத்தில் ப்ராஜெக்ட் டைகரில் பர்மிஷன் வாங்கணும். பட் இதில் என்னன்னாக்க, பர்மிஷன் NTCA வாங்க முடிஞ்சாலும் இவங்க இடத்துல சொல்லாமல் வாங்கியிருப்பாங்க. எந்த ஒரு தேசிய புலிகள் காப்பகமும் அடுத்த இடத்துல போய் ஃபாரஸ்டோட காசு போட சொல்ல மாட்டாங்க. சரி, வனவிலங்களை பாதுகாக்கிறதுல பலவிதமான முன்னெடுப்புகள் நீங்க கொண்டு போயிருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இது போன்ற ஒரு வனப்பகுதியில் இருக்கக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல காட்டு விலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த புதிதாக கட்டப்பட்ட இந்த கெஸ்ட் ஹவுஸ்லயும் பணம் வாங்கிட்டு சுற்றுலா பயணிகளை தங்க வர்றதுலயும் வனத்திற்கு ஆபத்து, வன விலங்குகளுக்கு ஆபத்து. இது தொடர்பான வனத்துறை அமைச்சர் அங்கதான் இருக்காரு, இது புகார் கொடுத்துருக்கீங்களா? மாவட்ட நிர்வாகத்துக்கு எதுவும் இது தொடர்பாக தகவல் கொடுத்துருக்கீங்க? கொடுத்துருக்கோம் சார், எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கோம் சார், நம்ம ஃபாரஸ்ட் செக்ரட்டரி வரைக்கும் கொடுத்துருக்கோம். இதில் ஒரு பெரிய ஒரு பியூட்டி பார்த்தீங்கன்னா, இதில் வந்து போச்சர்ஸ் நம்மளே எக்ஸ்போஸ் பண்ணிடுறோம் அந்த இடத்த. இந்த டூரிசம் பண்ணுற டூரிசத்தை வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் அங்கே வந்து யானை வழிகள் தடத்தில் இருக்க நிறைய ரிசார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆனால் வனத்துறை இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணுறது வந்து வெக்கக்கேடான ஒரு செயல், ஆக்சுவலாக வருந்தத்தக்க ஒரு செயல். மேல்மட்டத்தில் இருக்க அஃபிஷியல்ஸ்க்கு வந்து கீழே இருக்கவங்க சரியான இதை சொல்கிறது இல்லை. ஏன்னா இப்போ ஒரு சோர்ஸ்ல ஒரு அதிகாரத்தை பேசினேன் நான், நீங்க அதை சொன்னதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பர்மிஷனை வாங்கியிருக்க முடியாது அப்படின்றாங்க. அதே சமயத்துல
ஒரு மிருகங்கள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல அது வந்து யானைகள் வழித்தடமோ இல்லையோ அந்த இடத்த வந்து நம்ம வந்து அது புலிகள் காப்பது கூட நம்ம பாதுகாக்கணும். நம்மளே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு மிக தவறான ஒரு செயல். விஜய் சார், அந்த டூரிசம் அந்த தடை செய்யப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளை வர வைக்கிறதுக்காக நிறைய வந்து புதுசு புதுசான வகையான ஒரு செடிகள் நட்டு சுற்றுலாவை மேம்படுத்திட்டு இருக்கிறதா வந்து தகவல் சொன்னாங்க. இது உண்மையா? இல்ல இல்லைங்க, அது என்னன்னா இந்த ஒப்பன்ஷியான்ற அந்த கள்ளிச்செடியை வந்து கிட்டத்தட்ட 10-20 வருஷம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த நீலகிரி வைல்ட் லைஃப் அசோசியேஷன் ஒருங்கிணைந்து அதை வந்து எடுத்திருக்கோம். இந்த இடத்துல வந்து எடுத்துட்டோம். அது மிருகத்துக்கு வந்து ஒரு ஆபத்தான விஷயம். மேய்ச்சலும் இது பண்ணாது, நீரை உறிஞ்சிரும். அதுல அந்த கள்ளிச்செடிக்கு அந்த முள்ளுப்பட்ட யானை இல்ல புலிக்கெல்லாம் காலில் செப்டிக் ஆயிரும். ஸோ அதெல்லாம் ஏக்கர்கெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்திருக்க கரண்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுரு பிரிட்ஜில இருந்து ரோட்டு பக்கம் ரெண்டு பக்கமும் கிலோமீட்டர் கணக்கு நட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு அவ்வளவு சென்சிபிளா இருக்காங்க. இதான் சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். இயற்கையா செடிகள் வளரக்கூடிய வனப்பகுதிகளிலேயே செயற்கையா வனத்துறை இது போன்ற வனவிலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய கள்ளிச்செடிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா தேசிய புலிகள் காப்பதுல வந்து இந்த எக்ஸாட்டிக்னு வாங்க, அதாவது உள்ள இருக்கிற உண்ணி செடிகள், அது இந்த ஒப்பன்ஷியா ஒண்ணு கள்ளிச்செடி, இது ரிமூவ் பண்றதுக்கு கோடிக்கணக்கில் பணம் தராங்க. அப்படி செலவு பண்ணி ரிமூவ் பண்ண ஒரு கள்ளிச்செடி எதுக்கு திருப்பி கொண்டு வந்து நட்டுருக்காங்க? ரோட்டுக்கு இருவரும் நட்டுருக்காங்க மசனகுடி வரைக்கும். இதுதான் இவங்களோட கன்சர்வேஷன். இதுல ஒரு மிருகமோ இல்ல ஏதோ ஒரு புலியோ காலில் பட்டாலோ இல்ல இது திருப்பி முளைச்சு வந்ததுன்னா எவ்வளவு பெரிய ஒரு பேராபத்துன்னு யாரும் தெரியுமா? ஃபுல்லா கள்ளிச்செடியெல்லாம் வேறு பிடிச்சிட்டு அப்பாடு வளர்ந்துட்டு போகுங்க. இவங்களே நாத்து மாதிரி நட்டு வச்சிருக்காங்க. இதுக்கு எதுக்கு இந்த முட்டாள்தமா வேலையை பண்ணாங்கன்னு யாருக்குமே தெரியல. மரவாகண்டி அணை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் வாட்ச் டவர் அமைக்கிறோம் என்ற பெயரில் வனத்துறை கெஸ்ட் ஹவுஸ் ஒன்றை கட்டியுள்ளது. அதனை வாடகைக்கும் விட்டு வருகிறது. நீதிமன்ற உத்தரவை மீறியும் வனம் மற்றும் சுற்றுச்சூழல்துறை விதிமுறைகளை மீறியும் நாளொன்றுக்கு 4,500 ரூபாய் என கட்டணம் வசூலித்து வருகின்றது வனத்துறை. சுற்றுச்சூழலை ரசிக்க அமைதியாக இந்த இடத்திற்கு சென்று தங்குபவர்கள் தங்கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இதை தவிர்க்கலாம்.